எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிலக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது ரமதானுக்கு முன் ஊர்லேருந்து வந்து சின்ன பார்சலில் என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட சம்மருக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் பற்றியும் வீட்டுக்கு வந்த ஒரு சமத்து பட்டர்ஃப்ளை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடி கீழக்கரையிலேருந்து ஒரு சின்ன பார்சல் வந்திருந்தது. ஸோ அதில் வந்து நான் கேட்டிருந்த 3 பொருள் இருந்தது, ப்ளஸ் அது கூட சேர்த்து இன்னும் சில ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இருந்தது. ஸோ வாங்க அது என்னன்னு காமிக்கிறேன். நான் கேட்ட பொருளை ஒன்று நன்னறிவேர், இது எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அடுத்து நான் கேட்ட இன்னும் 2 ஐட்டம் வந்து பேக் பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து வெள்ளை முறுக்கு. ஸோ எங்கள் ஊரில் வெள்ளை முறுக்கு ஃபேமஸ். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது இது உரப்பு கலகலா, லைட்டாக காரமாக இருக்கும். சுகர் பேஷண்ட் வந்து இனிப்பு கலகலா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கலகலா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இனிப்பு கலகலா. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நம்ம சேனல்லையும் வந்து இந்த ஸ்வீட் கலகலா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது பனியா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்லையும் பிளாக் ரைஸ் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது துதல், நம்ம சேனல்லையும் துதல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது செல்லக்கணி துதல். நம்ம இர்ஃபான் வியூ இர்ஃபான் ப்ரோ வந்து கிழக்கரை செல்லக்கணி துதல் வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க, அதுதான் இது. இது வந்து பீனட் சுஸ்பெரி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சாலே கரையும், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. அடுத்ததாக இது புல்லு கொலுக்கட்டை. இதுவும் கீழக்கரையோட ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. ஸோ இதுவும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பார்சலும் நான் சொல்லியிருந்தது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மற்ற ஸ்நாக்ஸ்லாம் நான் சொல்லலை. ஸோ நோம்பு திறந்துட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டோம். நோம்பு கஞ்சி, வடை, சமோசா, கடல் பாசி இதுவும் தான் சாப்பிடுவோம். ஸோ பிள்ளைங்களுக்காக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேன், இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சீலா கருவாடு. இந்த கருவாடு நல்ல மணமாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதோட வாசனை மற்ற பொருளுக்கும் போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இதுக்கு மேலே கொஞ்சம் கருவாப்பில்லை வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு மனமே வெளியே வரல, பட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வீடே வந்து நல்ல மனமாக இருக்குது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்கள் இங்கே வாங்குறத விட ஊர்லேருந்து தான் வர வைப்போம். ஸோ அதுதான் வந்து நல்ல மனமாக இருக்கும், அங்கே வாங்குறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த பார்சல்லையும் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லா கவர் பண்ணிட்டோன்னா இதில் உள்ள ஸ்மெல் வந்து மற்ற பொருளுக்கும் போகாமல் இருக்கும். இதுவும் ஒரு நான்வெஜ் ஐட்டம் தான். இது என்னன்னு காமிக்கிறேன். இது கீழக்கரையோட ட்ரெடிஷ்னல் மாசி கருவாடு. நோம்பு டைமில் அதிகமாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் இது. ஸோ இதை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா வருஷக்கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் வந்து நான் ஊரில் இருந்தால் வர வைப்பேன், அங்கே தான் நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணுறதை விட இதை நம்ம கட் பண்ணி அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது தாங்க ஊர்லேருந்து வந்த பொருட்கள். நான் 3 தான் சொல்லிவிட்டிருந்தேன், அவங்க மற்றதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அனுப்பியிருந்தாங்க. எப்போவுமே இது கூட சேர்த்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் நன்னாடி சிறப்பும் வரும். ஸோ இந்த தடவை வந்து நாமளே வீட்டில் செஞ்சுக்கிறதுனால இந்த அது வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஸோ அதனால் இந்த திங்ஸ் மட்டும்தான் வந்து இருந்துச்சு. எவ்வளோ தான் நம்ம காசை கொடுத்து இங்கே உள்ள பொருட்கள் வாங்கினாலும் நம்ம ஊர் பொருளுக்கு ஒரு தனி மவுசு தானே. நோம்புனால நிறைய ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைனா இன்னும் நிறைய பொருட்கள் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வந்தால் இந்த பட்டர்ஃப்ளை வந்து காலையிலேருந்து அதே இடத்துல தான் வந்து இருக்குது. அது பறக்கவே இல்லை, ஒரே இடத்துல தான் இருந்தது. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பிடிச்சு கேட்டாங்க. ஸோ பிடிச்சு கேட்டு அவங்க பயந்ததுனால நான் அதை அப்படியே கையில் வச்சுருந்தேன். பார்த்தா அதோடய விங்ஸை வந்து தொடர்ந்து தொடர்ந்து மூடிட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாட்டாலும் ரொம்ப சமத்தாக இருந்தது. இந்த பட்டர்ஃப்ளை வந்து பறக்கவே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ நாமளே எடுத்து வெளில விட்டதுக்கப்புறம் தான் வந்து அது பறந்து போணுச்சு, அது வரைக்கும் அது உள்ளேயே தான் இருந்தது. அதுக்கு வழி தெரியலையோ என்னமோ நாங்கள் அதை பறக்க விட்டுட்டோம். அப்புறமா சரியான வெயில், நான் தர்பூசணியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஜூஸ் போட்டுடலாம். தர்பூசணி வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். ஸோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, உடல் சூட்டை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வாங்கி அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். நீங்கள் பெரிய சைஸ் பழமாக வாங்கிட்டீங்கன்னா அதை அப்படியே வந்து வச்சிடாதீங்க, இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு சுற்றி வச்சுருங்க. இல்லைனா வந்து கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட அது அப்படியே இருக்கும்.
இந்த பழம் சம்மர் சீசனில் தான் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ சீசனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, உடம்பு குளிர்ச்சி ஆகும். இது தண்ணிச்சத்து நிறைந்த பழங்கிறதுனால இதை நீங்கள் ஜூஸ் போடுறதுக்கு பதிலாக அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து குழந்தைங்க ஜூஸ் போட்டு கேட்டாங்க, ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் போட போகிறேன். நான் பழத்துக்கு மேலே தெரியக்கூடிய சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சீட்ஸை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணலாம் கிடையாது, அதோடய சேர்த்து அரைச்சி நம்ம குடிக்கலாம், அதுவும் நல்லது தான் உடம்புக்கு. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழத்தை கட் பண்ணியும் கொடுத்து விடலாம், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கட் பண்ண தர்பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வாட்டர் கண்டென்ட் உள்ள பழங்கிறதுனால இதில் அடிஷ்னலாக நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்புறம் ரொம்ப நேரம் அரைக்கணுங்கிற அவசியமும் இருக்காது, சீக்கிரமே இதை அரைபற்றும். அப்புறமா இதில் காய்ச்சி ஆற வச்ச திக்கான மில்கில் 200 ml அளவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த பழத்து கூட தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த பழத்தை நம்ம அரைச்சிட்டு வந்தியாச்சே பாருங்கள், சூப்பரான தர்பூசணி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்த அந்த சமத்து பட்டர்ஃப்ளை ஞாபகமாக, ஸோ வாட்டர் மெலனை கட் பண்ணி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் பாதாம் மிசினும் சேர்த்து இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மில்க் ஷேக்கை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு மேலே ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் கிடைக்கிறதுக்காக வேண்டி கட் பண்ண வாட்டர் மெலானை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான சம்மர் அண்ட் இஃப்தார் ட்ரிங்க் வாட்டர் மெலான் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.